ஹாய் உதயன் டிவி வியூவர்ஸ், பிக்பாஸ் 7வது சீசனில் இரண்டு வீடு வைத்தாலும் வைத்தார்கள். எப்போது பார்த்தாலும் இரு வீட்டுக்கும் இடையே சண்டை வெடித்து வருகிறது. சோறு பிரச்சனையில் ஆரம்பித்து டாஸ்க் வரை திரும்பும் இடமெல்லாம் சண்டைதான். பிக்பாஸ் போட்டியாளர்களிடையே சண்டை வருகிறது என்றால் அதில் உணவு விஷயம்தான் முக்கிய காரணமாக இருக்கிறது. பலரும் உணவில் ஈகோ காட்டுவது, உணவை வைத்து சதி திட்டம் தீட்டுவது என ஒவ்வொரு ஜொக்திகளையும் கையாண்டு வருகின்றனர். அது நன்றாக இருக்கிறது என பிக்பாஸ் நினைத்தாரோ என்னவோ, அதற்கு ஏற்றாற்போல் புது டாஸ்கை அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார். மாயா மற்றும் பூர்ணிமா இருவரும் வழக்கம் போல் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றனர். அப்போது மாயா, நீயும் அவர்களுடன் சேர்ந்து இரு, அப்படி இல்லையெனில் உன்னையும் நோமினேட் செய்வார்கள் என சொல்ல, பூர்ணிமா, இதுதான் என்னுடைய கடைசி வாரம் என இரண்டு நாள் முன்பே தோன்றியது என்றார். அதற்கு மாயா, நீயெல்லாம் இல்லையெனில் நானும் வெளியில் வந்து விடுவேன். இவர்கள் கூட எல்லாம் மனுஷன் வாழ முடியாது. இந்த முறை ஐசுவை கேப்டனாக இறக்கினால் நாம் தெரிக்க விடலாம். ஜோபிகா மற்றும் ஜுகேந்திரனை டார்கெட் செய்து இவர்களை கதற விட வேண்டும் என்றெல்லாம் சொல்லியுள்ளார் மாயா. யார் தெரிக்க போகின்றார்கள் என பொறுத்திருந்துதானே பார்க்க வேண்டும். இந்த வாரம் எலிமினேஷன் இல்லை என்பதால் பூர்ணிமா நினைப்பு தவறாகத்தான் போக போகிறது. பிக்பாஸ் வீட்டில் இருக்கும் போட்டியாளர்களுக்காக மாத்தி யோசித்து வித்தியாசமான டாஸ்க்குகளை கொடுத்து வருகிறார். இந்த நிலையில் மீண்டும் ஒரு வித்தியாசமான டாஸ்கை கொடுத்திருக்கிறார் பிக்பாஸ். ஷாப்பிங் ரீபேமெண்ட் டாஸ்கில் இந்த வாரம் கடன் திருப்பி அடிக்கும் போட்டியில் ரவீனா, ஜோகேந்திரன் மற்றும் விசித்ரா ஆகியோர் கலந்து கொண்டனர். ஒருவர் டாஸ்கில் விட்டுக் கொடுத்து சென்றால் கூட மொத்த வீட்டிற்கும் உணவு கிடையாது என வினோதமான அறிவிப்பு சொல்லப்பட்டிருந்தது. மூவரும் அந்த அறைக்கு சென்று இருந்த நிலையில் ஆடியோ மாலா என்ற வார்த்தை மட்டும் ரிப்பீட் மோடில் ஒலிக்கப்பட்டது. அப்படி இருக்கும் போது இப்படி வீட்டில் சமைத்த சாப்பாட்டை தரமாட்டேன் என சொல்லி அவர்களின் வயிற்றில் அடித்து விட்டார் பிக்பாஸ். ஆனாலும் சில அழகான விஷயங்களும் வீட்டில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த வகையில் வீட்டின் தலைவர் சரவண விக்ரம் மற்றும் மணிச்சந்திரா இருவரும் இணைந்து வீட்டில் யாரெல்லாம் நன்றாக விளையாடி வருகிறார்கள் என பேசிக்கொண்ட காட்சி வெளிவந்திருக்கிறது. அதில் விக்ரம் மணியிடம் வீட்டில் யார் நன்றாக விளையாடுகிறார்கள் என கேட்க, ஜோபிகா சரமாரியாக விளையாடுவதாக மணிச்சந்திரா கூறியிருக்கிறார். மேலும் ஜோபிகா தான் விளையாடுவதில் சரியாக விளையாடுகிறார், உதவியும் செய்கிறார் என மணிச்சந்திரா கூறியிருக்கிறார். இறுதியில் அவரது பெயரை அவரே மணிச்சந்திரா நல்லா பண்ணுகிறார் என கூறி, வேண்டாம், ரொம்ப அசிங்கமாயிருக்கு என சிரித்தபடி கூறியுள்ளார். மணி, நீங்கள் இப்படி கண்டென்ட் கொடுத்தால் நீங்கள் கூறியது நிஜமாகும் என ரசிகர்கள் நினைக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் சிமோல் பாஸ் வீட்டுக்கும் பிக்பாஸ் வீட்டுக்கும் இடையிலான பிரிவு மோதலை ஏற்படுத்தி வருகிறது. இரண்டு வீடுகளுக்கும் இடையே பகை முற்றி போய் இருக்கிறது. இனிவரும் நாட்களில் பிக்பாஸ் 7 அனல் பறக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பிக்பாஸ் சீசன் 7 வீட்டுக்குள் நடக்கும் சுவாரஸ்யமான விடயங்களுடன் இணைந்து கொள்ளும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் லிஷா தரணீஸ்வரன். நன்றி.